வாழ்வின் ஒவ்வொரு தருணங்களையும் பூமருடன் கொண்டாடுங்கள். பாரம்பரிய அழகுடன் பரவசமூட்டும் பூமர் மெஜஸ்டிக் கலெக்ஷன்ஸ். ஒவ்வொரு கலர் ஷர்ட்டுடன் மேட்சிங் பார்டர் வேட்டிகள். பூமர் கலர் ஷர்ட் மற்றும் வேட்டிகள். ப்ரோ, சந்தானம் அவர்களை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்? பிடிக்கும், சந்தானம் பிடிக்கும், ரொம்பவே பிடிக்கும் ப்ரோ. சின்ன வயசுல இருந்து காமெடி நானே வருதான். ஆனால் கொஞ்ச நாளாக அவர் மிஸ் பண்ணுறோம் தான். ஒரு நல்ல காமெடி ஆக்டர், எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. சந்தானம் ப்ரோ ரொம்ப பிடிக்கும். நல்ல காமெடி ஆக்டர், ஹீரோவும் இப்போ பண்ணுறாரு, நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு. பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். நல்ல ஒரு காமெடி சென்ஸ் உள்ளவர், டபுள் மீனிங் காமெடி ஆகட்டும், அதை கூட கொஞ்சம் டீசெண்டாக கொடுக்கக்கூடியவர், குழந்தைங்க லேடிஸ் வரைக்கும் ரசிக்கக்கூடிய ஒரு காமெடியை தரக்கூடியவர், நல்ல பாடி லாங்குவேஜ். உங்களுக்கு வந்து சந்தானம் அவர்களுடைய ஃபேவரேட் காமெடினா என்ன சொல்லுவீங்க? இந்த இதை பார்த்தாலே நான் சிரிச்சிருவேன் அப்படின்னா என்ன காமெடி சொல்லுவீங்க? கண்ணா லட்டு நாசியா மூவி இருக்குல்ல, அதில் ரொம்ப பிடிச்சிருக்கும். பாஸ்கர்ன்ற பாஸ்கர், ஆரியாவும் அவரும் நடித்தது. தல தளபதி கட்டி, அதை தான் பிடிக்கும், அதை தான் பிடிக்கும். நிறைய இருக்குது, சேர்ந்து நிறைய சொல்லவே முடியல. அவர் டீ கடையில் உட்காந்து சொல்கிற எல்லா காமெடியும் சூப்பராக இருக்கும். பாஸ்கரன் படத்தில் ஒரு வாரில் அந்த காமெடி எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. கண்ணா லட்டு திங்க ஆசையா, அந்த படம் பிடிக்கும். இப்போ ஆலிநாள் அழகுராஜா, பாஸ்கர்ங்கிற பாஸ்கரன், இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அந்த பாடியில் நல்ல ஒரு மேனரிசம், அந்த அந்த காமெடிக்குரிய ஒரு மேனரிசம்லாம் நல்லா காட்டியிருப்பார். அந்த பிரியாணி சாப்பிட்ற சீன் ஆகட்டும், ஆளுநர் அழகுராஜாவில் பாசன்கிற பாஸ்கரனில் அந்த அருவாளை தூக்கிட்டு வர சீனை, வீட்டு போட அந்த அந்த பேங்க்கில் போய் அவர் அந்த கலாய்க்கிறதாகட்டும், எல்லாமே நல்லா ஒரு அந்த ஒரு பாடி லாங்குவேஜோடு சிரிக்க வச்சுருப்பார். அந்த பாடி லாங்குவேஜ் இல்லாட்டினா அந்த இடத்துல வேறு யார் பண்ணியிருந்தாலும் சிரிப்பு இருந்திருக்காரு. அக்கா, இப்போ வந்து சந்தானம் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி ஃபுல்லாக காமெடி என்ன நடிச்சிட்டு இருந்தாரு, அதுக்கப்புறம் இனிமே இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஹீரோவாக பண்ண ஆரம்பித்தார். இப்போ மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா அஜித் அவங்களுடைய அடுத்த படத்தில் ரோல் பண்ணுறாரு, அது காமெடியாலாம் தெரியல. அதே மாதிரி அரண்மனை ஃபோரில் மறுபடியும் காமெடி என்ன நடிக்க போகிறாரு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவர் ஹீரோவாக பண்ணுறதுக்கு பிறகு காமெடியாகவே இருந்திருந்தால் இன்னும் இந்த இடத்துக்கு இப்போ இருக்கிற டாப் காமெடியன்ஸ்லாம் அப்படியே தான் எங்கே இருந்தாங்களோ அங்கே தான் இருந்திருப்பாங்க. எஸ் கண்டிப்பாக காமெடி சந்தானம், ஹீரோ சந்தானம் வந்து யாருக்குமே லைக் கிடையாது, காமெடி தான் அவருக்கு ரொம்ப பிடிச்சது. ஆக்சுவலாக காமெடி ரோலோட ரெஸ்பான்சிபிலிட்டி வேறு லெவலில் இருக்கும் ப்ரோ. அவர் அதில் தான் ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும். ஹீரோ ரோல் எப்படின்னு தெரியல, ஏன்னா அதிகமாக நான் அவரோட மூவிலாம் பார்க்குறதில்ல. ஹீரோஸ் மூவிஸ் நிறைய பார்க்குறதில்ல, ஆனால் காமெடி கிளிப்ஸ் தான் நிறைய பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது அவரை ரொம்ப மிஸ் பண்ணுறது தான். இல்லை, அவர் ஹீரோவாக பண்ணியிருக்க வேணான்னு எனக்கு தெரிஞ்சு தோணுச்சு. காமெடியாக பண்ணாப்பியே நல்லா இப்போ சந்தானம் சொன்னோடனே தெரிஞ்சுது. நிறைய பேருக்கு சந்தானம் இப்பயும் தெரியும், பட் இருந்தாலும் ஹீரோவாக பண்ணுறது எனக்கு ஓகே. காமெடியாகவே பண்ணலாம். அவர் நடித்ததில் காமெடி ரொம்ப பிடிக்கும், பட் ஆனால் இப்போ நடுவில் அவர் மாறினார், அதுவும் எங்களுக்கு பிடிச்சிருந்தது. ஆனால் எங்களுக்கு அவர் வந்து காமெடியாக இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் எப்பவுமே காமெடியாக நடித்தா நல்லாயிருக்கும். ஓகே, நான் AK-62 காமெடி என்னான்லாம் தெரில, பட் இருக்காருன்னு சொல்லிட்டாங்க. பர்சனலாக அஜித் குமார் அவர்களே வந்து பார்த்திங்கன்னா சந்தானம் அவர்களே நடிக்க சொல்லி கேட்டதாக தான் நாங்கள் வந்து கேள்விப்பட்டிருந்தோம். ஸோ இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா வீரம் படத்துலையும் ஆகட்டும், பில்லா படத்துலையும் ஆகட்டும், இவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷன் செம்மையாக இருந்திருக்கும். இப்போ AK-62 இவங்க காம்பினேஷன் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இதில் நல்லாயிருக்கும், அதான் சொன்னேன்ல. இப்போ யாராக இருந்தாலும் ஹீரோவே நேருக்கு நேராக வரக்கூடிய ஒரு ஆள்னா கவுண்டமணிக்கு அப்புறம் சந்தானம் தான். ஒரு இந்த வீரன் ஒரு சீன் வரும், எங்கள் அண்ணன் இப்போ தான் முதல்ல கண்ணாடியை பார்க்குறாரு, இதுக்கு முன்னாடி செங்கல் பத்தாரா சேவிங் பண்ணார் அப்படின்னு அஜித்தே வாரியிருப்பார். ஆனால் அஜித் ஃபேன்ஸ் எல்லாமே ரொம்ப ரசித்து பார்த்தோம், ஒரு ஜாலியாக ஒரு கலையாக எடுத்துக்கிட்டோம். இப்போ நீங்கள் AK-62 சந்தானம் இருக்காருன்னு சொல்லும்போது காமெடியாக தான் இருப்பார், காமெடியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அவர் சீரியஸாக நினச்சாலும் எங்களுக்கு சிரிப்பு தாங்க வரும். அது அரண்மனை போர் விட காமெடியான சந்தானத்துக்காக அந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கலாம். ஏன்னா அவரோட காமெடி ரீஎன்ட்ரி ரொம்ப நல்லாயிருக்கும். காமெடி இது சந்தானத்தோட ரீஎன்ட்ரி நல்லா இருக்கு. அது அரண்மனை போரில் காமெடினா வர்றது தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, வந்தால் நல்லாயிருக்கும். இப்போ அவர் ஹீரோ வந்து நடிச்சிட்டு இருந்தார், இப்போ மறுபடியும் காமெடியனாக ஆயிட்டார். ஆனால் அஜித் படத்துலேயும் சரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அரண்மனை ஃபோரில் அவர் தான் காமெடியன் சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுக்கப்புறம் அவர் வந்து ஹீரோவாக நடிக்க போகிறாரா இல்லை காமெடியனாக நடிக்க போகிறாரான்னு தெரில. பட் உங்களுக்கு என்ன ஆசை, சந்தானம் அவர்கள் இந்த மாதிரி நடிக்கணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? சந்தானம் வந்து ஹீரோ பண்ண படம் வந்து ஒரு படம் ரெண்டு படம் தான் நல்லா ஓடி இருக்கு, பாக்கி எல்லாமே ஒன்றும் ஃப்ளாப் தான். ஸோ காமெடியன்ஸ் தான் பெஸ்ட்டு. மூவிஸ் அந்தளவுக்கு ஒன்றும் ஹிட் இல்லை, பட் காமெடி ரோலில் வந்திருந்தாருன்னா செம்மையாக மாறி இருப்பார். காமெடி பண்ணால் நல்லாயிருக்கும், பட்டு அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் ஒன்று இருக்கும்ல, அவர் ஆசைப்பட்டாரு, நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அவர் லைஃப் ஸ்டைல் அவருக்கு பிடிச்சிருந்தா பண்ணட்டும், நம்ம எதுவும் சொல்கிறது இல்லை. நம்ம காமெடி பண்ணாலும் பார்ப்போம், ஹீரோ பண்ணாலும் பார்ப்போம். சந்தானம் காமெடியானது தான் பிடிக்கும், ஹீரோவாக வந்து அவர் பெருசாக எடுபடலை, காமெடியானதான் ரொம்ப நல்லாயிருக்கும். சந்தானம் காமெடி கவுண்டமணிக்கு அப்புறம் இவர் தான் நல்லா காமெடி எடுபட்டது. சந்தானம் தான் காமெடியாக நடித்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்பவே மிஸ் பண்ணுறோம். எங்கள் ஃபேமிலி எல்லாருமே சந்தானமோட ஆடியன்ஸ் தான், ஃபேன்ஸ் தான். நாங்கள் வந்து எப்படின்னா அந்த ஒரு கவுண்டமணிக்கு அப்புறம் நாங்கள் சந்தானத்தை தான் ரொம்ப விரும்பி பார்க்குறோம். இப்போ கவுண்டமணிக்கு எப்படி ஒரு நக்கல் நையாண்டி ஹீரோவே வருவார், கலாய்ப்பார், ரஜினி வரைக்கும் அவர் ஆமாம் அப்படின்னு கலாய்ப்பார். அந்த மாதிரி சந்தானமும் ஹீரோவே அவர் கலாய்க்கக்கூடிய அவர் வாரக்கூடிய கேரக்டர், ஹீரோவே கலாய்ச்சாலும் அவரோட ஃபேன்ஸை வந்து ரொம்ப ரசித்து பார்ப்போம். எங்களால் அவர் கலாஸ்டாருன்னு நினைக்காமல் பரவாயில்லப்பா அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் ரசித்து பார்ப்போம். அந்த மாதிரி ஒரு ரசிக்கிற மாதிரி கொடுக்கக்கூடியவர். என்னை பொறுத்தளவுக்கு சந்தானம் திரும்ப வந்த பாஸ் என்கிற பாஸ்கரன் 2
ரீஎன்ட்ரி கொடுக்குறதா இருக்காரு காமெடினாவே, அதை அப்படியே கண்டினியூ பண்ணால் சூப்பராக இருக்கும். ஆனால் சைட் ஆக்டர் விஜய் சேதுபதி மாதிரி கொஞ்சம் கேரக்டர்லாம் பண்ணார்னா நல்லாயிருக்கும். ஒரு டைரக்டாக ஹீரோ ரோல் தான் பண்ணணுன்றதை தவிர்த்து காமெடியாகவும் வரலாம், சைடு கேரக்டர் ரோலும் வரலாம். அந்த மாதிரி வந்தாருன்னா கண்டிப்பாக அவரோட லெவலே கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி இருந்திருந்தாருன்னா எல்லா மூவிலையும் நிறைய சான்ஸ் கிடச்சிருக்கும். சான்ஸ்னால் அவரோட ரோல் தான், எல்லா இடத்துலையும் நீ அவர் ரோல் ப்ளே பண்ணியிருப்பார். இப்போ விஜய் சேதுபதி வந்து எப்படி சொல்கிறது, ஹீரோவாக தான் இருக்கணுன்றதுலாம் கிடையாது இல்லைங்களா, அந்த மாதிரி கேரக்டராக இருக்கார் இல்லைங்களா, அதுக்கு அந்த மூவிக்கு ஏற்ற கேரக்டராக அவர் வந்தார்னா கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும் ப்ரோ. அதே மாதிரி நல்ல ஒரு மூவிஸ் வந்து ஸ்டோரி நல்லா எடுத்தாருன்னா அதுக்கேற்ற மாதிரி ரோல் பண்ணார்னா நல்லாயிருக்கும். அண்ட் இப்போ நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க பாஸ் என்கிற பாஸ்கரன் டூவில் ரீஎன்ட்ரி கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்கன்ட்டு, அதுக்கு முன்னாடியே ஒரு ரீஎன்ட்ரி வந்து கொடுத்துட்டாரு. அதாவது AK-62 நம்ம அஜித்குமார் அவர்கள் நடிக்க விக்னேஸ்வரன் அவர்கள் இயக்க இருக்கார் இல்லையா, ஸோ அந்த படத்தில் சந்தானம் அவர்கள் ஒரு முக்கியமான ரோல் பண்ண போகிறான்னு சொன்னாங்க. பட் காமெடி என்னான்னு தெரியலன்னாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அரண்மனை 4 சுந்தர்சி அவங்களுடைய டைரக்ஷனில் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ அதில் சந்தானம் அவர்கள் தான் காமெடியன் அப்படின்னு கன்ஃபார்மே ஆகிடுச்சு. ஸோ இதை பற்றி எப்படி நினைக்கிறீங்க? அரண்மனையா சுந்தர்சி காம்பினேஷன்னா கிளாமர் இருக்கும், கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும் ப்ரோ. காமெடி ரோலில் வந்தார்னா செம ஒர்த்தாக இருக்கும் ப்ரோ. எதுக்கு சான்ஸ் கிடைக்குதோ அது பண்ண வேண்டியதானே, சும்மா இருந்தால் யார் பணம் கொடுக்குறா? ஏதோ ஒரு ஒர்க் பண்ணால் பணம் வந்ததுன்னா ஓகே, அவ்வளோதான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது. இப்போ வந்து இப்போ உங்களுக்கே தெரியும், எல்லாருமே காமெடி நடிக்கிற எல்லாருமே ஹீரோவாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏற்கனவே அஜித்தும் சந்தானமும் ஏற்கனவே காம்பினேஷன் ஒன்று நல்லா சூப்பராக தானே இருந்தது ஒரு படத்தில், அதனால் அது ஒன்றும் நல்லா தான் இருக்கும். இல்லை தலை கூட பண்ணுறாரு, கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஆல்ரெடி வீரம் பண்ணார், நல்லாயிருக்கும். தலை காம்போ கூட கித்து தான். இதுலேயும் வந்து காமெடியான நடிச்சா தான் நல்லாயிருக்கும். கேரக்டர் ரோலு இந்த கௌரவ தோற்றத்தில் வர்றது நல்லா இருக்காது. அவர் கூட ஃபுல்லாக காமெடியானா வந்தால் நல்லாயிருக்கும் அஜித்துக்கு. இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறது அரண்மனை 4 தளபதி படம் தலைப்படம் இதெல்லாம் நீங்கள் சொல்லும்போது ரொம்ப எதிர்பார்ப்பு அதிகமாகுது. திரும்பவும் அந்த வண்டாருப்பா சிங்கம் கலை இறங்கிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு வருது எங்களுக்கு மைண்டில் வருது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், எதிர்பார்க்குறேன், வரவேற்கணும். அதை ஏண்டா நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம், என்ன அந்த உலகத்தில் நம்ம இருக்கோம், இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம், என்ன சாதிச்சுருக்கோம், அந்த மேலே வந்து என் மேலேயே வந்து ஒரு ஜெகஜாலக்கில் படம் எடுக்கும் போதே கொஞ்சம் டிலே ஆகும்.